நெல்லையில் முன்விரோதம் காரணமாக இரண்டு திருநங்கைகள் உட்பட மூன்று பேர் கொலை செய்யப்பட்டு கிணற்றில் வீசப்பட்ட சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் சமீப நாட்களாக அதிர்ச்சி அளிக்கும் பல்வேறு கொலைகள் அரங்கேறி வருகின்றன. இரண்டு நாட்களுக்கு முன்பு தூத்துக்குடியில் காவலர் ஒருவர் வெடிகுண்டு வீசி படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து இன்று காலை சென்னையில் பிரபல ரவுடி என்கவுண்டரில் கொல்லப்பட்டார். இந்த பரபரப்புகள் அடங்குவதற்குள் நெல்லையில் இரண்டு திருநங்கைகள் உட்பட மூன்று பேர் கொல்லப்பட்டு கிணற்றில் வீசப்பட்ட நிகழ்வு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை பாளையங்கோட்டையைச் சேர்ந்தவர் முருகன். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த திருநங்கைகளான பவானி மற்றும் அனுஷ்கா ஆகியோரை திருமணம் செய்து கொண்டு வாடகை வீட்டில் வசித்து வந்துள்ளார். குழந்தையை தத்தெடுத்து வளர்க்க வேண்டும் என்ற ஆசை காரணமாக இவர்கள் சேலத்தைச் சேர்ந்த ரிஷிகேஷ் என்பவரை தொடர்பு கொண்டு பேசியுள்ளனர். குழந்தையை தத்தெடுத்து தருவதற்கு அவர் 5 லட்சம் ரூபாய் பணம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதன்படி ரிஷிகேஷிடம் முழு பணத்தையும் முருகன் கொடுத்துள்ளார். ஆனால் பல மாதங்களாகியும் குழந்தையை ஒப்படைக்காமல் ஏமாற்றி வந்துள்ளார் ரிஷிகேஷ். இந்த நிலையில் முருகனை திருமணம் செய்து கொண்ட திருநங்கைகள் பவானி மற்றும் அனுஷ்கா ஆகியோர் கடந்த சில நாட்களாக காணாமல் போனதால் சக திருநங்கைகள் அவர்களை தேடி வந்தனர். காணாமல் போவதற்கு முன்பு திருநங்கைகள் பவானி, அனுஷ்கா மற்றும் முருகன் ஆகியோர் ரிஷிகேஷுடன் சென்றதை திருநங்கைகள் பார்த்துள்ளனர். இதனால் ரிஷிகேஷை அழைத்து அவரிடம் விசாரித்துள்ளனர். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் ரிஷிகேஷையும் அவருடன் இருந்த ஸ்னோவன் மற்றும் செல்லதுரை ஆகியோரை மடக்கி பிடித்து அவர்களை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. ரிஷிகேஷின் தங்கையுடன் ஸ்னோவின் என்பவருக்கு திருமண ஏற்பாடு நடந்து வந்துள்ளது. இந்த சூழலில் ஸ்னோவின் பற்றி ரிஷிகேஷின் தங்கையிடம் திருநங்கைகள் பவானியும் அனுஷ்காவும் தவறாக கூறியதால் திருமணம் தடைபட்டுள்ளது. ஏற்கனவே 5 லட்சம் ரூபாயை திரும்ப கேட்டதால் ஆத்திரத்தில் இருந்த ரிஷிகேஷ் திருநங்கைகளை தீர்த்து கட்டிவிட முடிவு செய்துள்ளார். ரிஷிகேஷ் ஸ்னோவின் மற்றும் செல்லதுரை ஆகியோர் முருகனின் வீட்டிற்கு சென்று திருநங்கைகள் பவானி மற்றும் அனுஷ்காவை அரிவாளால் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துள்ளார். பின்னர் அங்கிருந்த முருகனையும் அவர்கள் வெட்டி கொன்று உடல்களை சாக்கு மூட்டையில் கட்டியுள்ளனர். நள்ளிரவு நெருங்கியதும் பாளையங்கோட்டை புறநகர் சென்று 4 வழி சாலை அருகே உள்ள கிணற்றில் உடல்களை வீசியுள்ளனர். வாக்குமூலம் பெற்ற போலீசார் உடல்கள் வீசப்பட்ட இடத்திற்கு சென்று சாக்கு மூட்டைகளில் இருந்த உடல்களை உடற்கூர்வு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். திருநங்கை உள்ளிட்ட மூவர் பிணமாக கண்டெடுக்கப்பட்ட நிலையில் சக திருநங்கைகள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு கதறி அழுத நிகழ்வு அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து முத்துராமன்.